இந்த வீடியோவை பார்த்துட்ருக்குற எல்லாருக்கும் என்னோடய பணிவான வணக்கங்கள் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து மீடியாவில் நிறைய பேரோட கமெண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன் அதில் வந்து சில ஒரு ஒரு சில மீடியா வந்து இப்போ இந்த கேஸை வந்து கொஞ்சம் தவறான ஒரு திசையில் திருப்பிட்டு போயிட்டுருக்காங்க இங்கே வந்து அவங்க வந்து என் பேரை சொல்லக்கூட பயப்படுறாங்களாம் பிகாஸ் உடனே ஒரு வீடியோ வரும் அதனால அவங்கள லேடின்னு ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சீமானா வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க பேசியிருந்தாங்க எனக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் நான் வந்து பண்ணுறேன் ஒரு ஒரே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மீடியா உங்களுக்கு இருக்குது நீங்கள் வந்து எனக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மீடியா பற்றியோ நான் ஏதோ அந்த மாதிரி எனக்கு அட்லீஸ்ட் ஹியூமனிட்டேரியனாக நிக் பற்றி அந்த கேஸில் வெயிட் இருக்கவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் பட் ஒரு பயஸ்டாக வந்து இந்த இஷ்யூவில் வந்து சீமானுக்கு சப்போர்ட்டிவாக எழுதிட்டுருக்குறவங்கள வந்து நீங்கள் இது ரொம்ப தவறான ஒரு விஷயம் நீங்கள் செஞ்சிட்ருக்குறீங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு பர்சனாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் போய் அந்த கட்சியில் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லாட்டி வந்து வேறு ஏதாவது நீங்கள் பண்ணிக்கலாம் அது உங்கள் தனிப்பட்ட ஒரு கருத்தாக இருக்கும் ஆனால் நீங்கள் மீடியாவில் இருக்கும்போது ஒரு கேஸில் வந்து தேவையில்லாமல் சில சில டவுட்ஸுங்களெல்லாம் கிளப்பி விட்டு நீங்கள் திரும்பிய கன்ஃபியூஷன்ஸ் கொண்டு வந்துட்ருக்கீங்க ஓகே நான் உங்களோட ஒரு விஷயத்துக்கே நான் வரேன் இந்த யூடியூப் சேனலுக்கு வந்து எப்படி போச்சு நானுமே அதான் சொல்லிகிட்ருக்குறேன் நான் வந்து என்னோடய ப்ரூஃபை வந்து யார்கிட்டயுமே யார்கிட்டையுமே நான் கொடுக்கக்கூடாதுன்னு இருக்கா தான் டைரெக்டாக எஃபியில் போட்டு நான் மக்களோட ஒரு நாலேஜ் அறிவுக்கு வந்து அதை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நான் பண்ணேன் அப்போது நீங்கள் எல்லாரும் அதை எல்லோரும் ரொம்ப ஷாக்டாக தானே பார்த்தீங்க அதை நான் ப்ரெசென்ட் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு வந்து அது அப்படி ஒரு எக்ஸிஸ்டன்ஸில் இருக்குதுன்னே தெரியாது இல்லையா அது வந்து ஏதோ ஒரு பொய்யான வீடியோ அப்படின்னா வந்து சீமானோட பணியில் சீமான் சொல்லியிருந்துருக்கலாம் இல்லையா இல்லை அது ஒரு தவறான வீடியோ பொய் அதை நீங்கள் அப்படி பண்ணுங்கள் இது பண்ணு இல்லையே அதே உண்மையான வீடியோன்னு தெரிஞ்சதுனால தானே சீமான் அதுக்கு சும்மா இருந்திருக்காங்க ம் ஸோ நீ பேசாமல் இருந்துட்டாங்க பேசாமல் இருந்துட்டாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஃபேவரபுளாக பேசுறதுல வந்து அது சரியாக வர்றதில்லை அப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க யூடியூப் சேனலுக்கு எப்படி போச்சுன்னு நீங்கள் கேட்குறீங்க நானும் அதே தான் சொல்கிறேன் நான் எஃபியில் தான் நான் போஸ்ட் பண்ணேன் நான் தான் போஸ்ட் பண்ண போகிறேன்னு அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் நான் வந்து போஸ்ட் பண்ணேன் அப்புறம் மீடியா வந்து அதில் இருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அது நீங்கள் தான் அதுக்கு வந்து பொறுப்பு அது நான் வந்து ஒன்றும் பண்ண முடியாது சரியா செகண்டு நான் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட ரொம்ப தர்மமாக கேட்குறேன் நேற்று வந்து நான் ஒரு ஆடியோ ப்ரூஃப் ப்ரெசென்ட் பண்ணேன் இல்லையா அதில் வந்து உங்கள் மீடியாவுக்கு சார்ந்த இம்ஏஎம் டிவிக்கு எம்எம் டிவியில் இருக்கிற பாண்டியன் அவர்கள் வந்து அதில் பேசியிருக்காரு இல்லையா அப்போ நியாயமாக இன்றைக்கி காலையிலேருந்து நீங்கள் நியூஸ் போடணுன்னா அதாவது நீங்கள் நியாயமாக வந்து நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன போடணும் நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் மீடியாவில் சம்மந்தப்பட்ட ஒருத்தர் தானே வந்து அதை பற்றி ஃபுல்லாக பேசியிருக்காரு அந்த இருபத்தஞ்சி நிமிஷம் அவர் பேசியிருக்காரு இல்லையா அந்த வீடு ஆடியோவில் சீமான் வந்து ஒரு மர்டர் பண்ணியிருக்கிற அளவுக்கு அவர் வந்து எல்லா உண்மைங்களும் வாய் விட்டிருக்காரு அதுவும் என்ன விஜயலட்சுமி வந்து ரொம்ப இருக்காங்க சார் அவங்க உயிர் போய்டும் சார் வந்து விட்னஸ் சொல்லுங்கன்னா யார் வரமாட்டாங்க எனக்கு தெரியும் ஆனால் இது வந்து ரெக்கார்ட் ஆகிட்டுருக்குன்னே தெரியாமல் சும்மா இயல்பாக பேசிகிட்ருக்கோன்னு நினச்சிட்டு அத்தனை உண்மையே இருபத்தஞ்சி நிமிஷம் அந்த பெரியவர் வந்து கக்கியிருக்கார் அது எப்படி கக்கப்பட்டிருக்கு ஏன்னா ஒரு நாள் நீங்கள் எல்லாம் நினைக்கி வச்சு இப்படி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்துவீங்கன்றக்காக தான் அது வந்து ஒரு விட்னஸ்ஸாக காட் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கார் ஓகேயா அப்புறம் நியாயமாக நீங்கள் இனி காலையில் நியூஸ் போடணும் அப்படின்னா அதில் வந்து இருபத்தஞ்சு நிமிஷம் எல்லாம் இருக்குது எத்தனை எத்தனை பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அதில் என்னோடய பேர் இருக்கு எப்படி அவர் சீரழிச்சிருக்காருன்னு அதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரூஃப் வந்து தெரியாதான் சீமானை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது சீமானை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறது வந்து உங்களுக்கே ரொம்ப அதர்மமாக படலை என்ன அப்படி ஒரு பொண்ணை வந்து ஒரு பொண்ணை அழல வச்சு அந்த பொண்ணை அப்படி என்ன ஒரு சந்தோஷம் கிடைக்கிது உங்களுக்கு இது வந்து வேறு மாநிலத்திலேயோ வேறு ஒரு நாட்டிலையோ நம்ம வந்து பார்த்தா ஓகே ஆனால் இந்தியாவில் வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லிவிட்டு தமிழ்நாட்டில் நீங்கள் இப்படி ஒரு அதர்மத்தை பண்ணுறீங்கன்னா அந்த மீடியா யாரும் இல்லை நீங்கள் அதை பண்ணிட்டுருக்கீங்களோ அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதனை பற்றி அப்போ ஃபர்தர் நீங்கள் நியூஸ் போடாதீங்க சீமானுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கவங்க வந்து தயவு செஞ்சு நியூஸ் போடாதீங்க என்னோடய ஃபர்தர் ப்ரூஃப்ஸ்லாம் நீங்கள் யாரும் போடாதீங்க ஏன்னா உங்களுக்கு இதுக்கு நான் வந்து அதையே நீங்கள் டிஆர்பி எடுத்துக்கிறீங்க ரொம்ப தவறாக பண்ணுறீங்க ஏன்னா நிறைய தவறான விஷயங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அதை வந்து வாபஸ் எடுக்கப்பட்டுன்னு சொன்னால் அது வந்து கோர்ட்டில் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு டிஸ்மிஸ் ஆயிடுச்சின்னு ப தப்பு பரப்பிட்ருக்கீங்க நீங்கள் இந்த போராட்டத்தில் எனக்கு நல்லது பண்ணலனாலும் பரவாயில்ல ஏன்னால் இந்த மாதிரி ஒரு 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 துரோகத்தை பண்ணாதீங்க ஏன்னா இன்னும் நான் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் இன்னும் நிறைய விஷயங்கள் நான் வந்து கமிஷன் ஆஃபீஸ்க்கு போகிறது ரெண்டு நிமிஷம் கமிஷன் ஆஃபீஸ்க்கு போகிறது ரெண்டு நிமிஷம் அவங்க வழக்கறிஞர் ஒருத்தர் வந்து பேசுனார் இல்லையா மூணு வீடியோவாக பேசினார் இல்லையா அவரே சொன்னார் இல்லையா ஹைகோர்ட்டில் எல்லாம் எங்கள் அண்ணனுக்கு தான் சார்பாக இருக்கும் அதனால நாங்கள் வாதாடு விட மாட்டோன்னு அப்போ நாங்களே இப்போ அதை அப்படி உங்கள்கிட்ட கொடுத்து ஏமாந்துக்குவோம்மா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் என்ன கோமாளின்னு நினச்சிட்டு எல்லாரும் ஆடிட்டுருக்கீங்க நான் கோமாளி கிடையாது நான் கோமாளியே கிடையாது என்னை கோமாளி ஆக்குனதுக்கு தான் நான் இப்போ ரொம்ப நொந்து போய் ரொம்ப கோவத்தில் நான் வெளியில் வந்திருக்கேன் இது என்னென்னு பார்க்கணுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு 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 மர்டர் பண்ணோன்னா கூட நீங்கள் ப்ரமோட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ என்னையும் நீங்கள் கண்டிப்பாக நான் நான் ரொம்ப பாவம் தான் ம் எனக்கு நீங்கள் என்னென்ன தப்பான பேர்லாம் கொடுத்துருக்குறீங்கன்னா அதை கேட்காம நீங்கள் இன்னைக்கு காலையில் கூட மறுபடியும் எடுத்து வந்து சீமானிக்கு நீங்கள் புகழாரம் சுட்றிங்க அப்படின்னா தயவு செஞ்சு இப்படிப்பட்ட மீடியா ஆட்கள்லாம் யார் இருக்குங்களா தயவு செஞ்சு நீங்கள் எனக்கு இதனை பற்றி நீங்கள் கவரேஜ் பண்ண வேணாம் இல்லட்டு என்னென்ன நியூஸ் வந்து தயவு செஞ்சு போட வேண்டாம் இப்படிதான் என்னால் சொல்ல முடியும் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து அந்த ஆடியோவில் நீங்கள் கேட்டிங்களா நல்லா கேட்டிங்களா அந்த அஇஅதிமுக வந்து அந்த நேரத்தில் வந்து எப்படிலாம் வந்து அந்த கேஸ் எடுக்க விடாமல் பண்ணாங்கன்னு எல்லாத்தையுமே போட்டிருக்காங்க இல்லையா தர்மமாக பேசணுன்னா அப்போ நீங்கள் அதுக்கு பேசிருக்க வேண்டியதானே அதையே நீங்கள் வந்து பயப்படுறீங்க அதுக்கு பேசுகிறதுக்கு நான் என்னமோ அவதூறு பரப்புனா அவதூறு பருப்புனு அப்போ உங்கள் உங்கள் மீடியா சார்ந்த பாண்டியன் அவர்கள் வந்து அவர் எப்படி பேசியிருக்காரு அவர் உண்மையை தானே பேசியிருக்காரு தப்பு இந்த மாதிரி தப்பான விஷயங்கள் செய்யாதீங்க ஒரு நல்லது பண்ண முடியலனாலும் நீங்கள் ஒதுக்கிக்கோ ஒதுங்கிக்கோங்க நாங்கள் போராடிக்கிறோம் அதுக்காக அதில் வந்து புதுசு புதுசாக குழப்பங்களை உண்டாக்கிக்கிட்டு அப்புறம் அந்த அம்மா எங்களுக்கு வீடியோ ஆமாம் எல்லாேருக்கும் வீடியோ போடுவேன் எல்லாேருக்கும் வீடியோ போடுவேன் ஏன்னா எனக்கு வந்து க்ளியராக நான் வச்சுக்கணும் இனி நான் என்ன இருக்கேன்னு சொல்லிட்டுரு ஒரு ரெண்டு நாள் வீடியோ போடலைன்னா நீங்கள் தமிழ்நாடை வந்து ஆந்திரா நாக்கிடுவீங்க ஆந்திராவை வந்து பெங்களூருன்னு ஆக்கிடுவீங்க அதனால நான் தினம் பேசுவேன் எனக்கு எதெல்லாம் பேசணும்னு தோணுதோ நான் பேசுவேன் அதனால் ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் வந்து ஒரு நடந்துருக்கிற விஷயத்தை வந்து ரொம்ப கேலி பண்ணிகிட்டே எடுத்துகிட்டு போயிட்டுருக்காதிங்க அது ஒரு நல்ல செயலும் கிடையாது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மனசாட்சி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பொறுங்க அதை எப்படி வெளியில் கொண்டு வந்து அதை எப்படி பண்ணணுன்றது நாங்கள் செய்வோம் ஓகேயா ஆக்சுவலாக நீங்கள் இன்றைக்கி மார்னிங்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஆடியோவில் என்ன இருக்குதுன்னு எடுத்து பேசுங்க அந்த ஆடியோவில் என்ன இருக்குதுன்னு எடுத்து பேசுங்க உங்கள் மீடியா பர்சன் மிஸ்டர் பாண்டியன் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை எடுத்து பேசுங்க பெருமையாக சொல்லுங்கள் உங்கள் எங்கள் மீடியா ஆட்கள் பார்த்தீங்களா எவ்வளோ பெருமையாக பேசியிருக்காங்க அந்த விஷயத்தில் எவ்வளோ தைரியமாக சொல்லியிருக்காங்க அதை விட்டுட்டு ஏன் ஒரு அந்த ஆடியோவில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு ஒரு மர்டர் ஒர்க்கே பண்ணியிருக்கார் சீமானன்னு சொல்லிட்டுருக்கவருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை எங்கேருந்து திருத்தன்னு எனக்கு தெரியல இந்த போராட்டத்தில் கூட இருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்னோடய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்கேன் எல்லாரும் குறுக்க குறுக்க கேள்விங்கள்லாம் கேட்டு என்னென்ன மறக்கினாலும் என்னத்தை செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் இருக்கேன் எதுக்கும் நான் வந்து நான் எந்த தவறும் செய்யலை அதனால நான் ஒன்றும் எதுக்கும் பயப்படவும் போகிறதில்ல எல்லாம் கொடுத்தாச்சு எல்லா அவமானமும் எல்லா வார்த்தைகள் தவறான வார்த்தைகள் எல்லாம் எனக்கு பண்ணியாச்சு அதனால் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு இதுன்றது இப்போ உண்மையை வெளியில் கொண்டு வரணுன்ற வேண்டியதுதான் ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி எந்த தவறான விஷயங்களும் பரப்புனாங்கன்னா அதை நம்ப வேண்டாம் எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்லிவிட்டு டிரான்ஸ்பெரண்ட்டாக தான் நான் இந்த விஷயத்தில் பண்ணிகிட்ருக்கேன் ஓகே ரொம்ப நன்றி எல்லாருக்கும் பெரியவங்க எல்லாருக்குமே என்னோட பணிவான வணக்கங்கள் நன்றி வணக்கம்